இன்னைக்கு எப்படி கேம்ஸ் நீங்க எப்படி மத்தவங்க கூட பழகினாங்க? உங்களுக்கு பேசுறோம், பேசுறீங்க. எம் வள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க அடிக்கடி வெளியே பேரும் தெரியுமா? ஓகே, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே? இப்போதைக்கு என் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு பேராக தெரிஞ்சுக்கிட்டீங்க புதுசாக? ஏன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டீம் பில்டிங்? வெரி குட், தேங்க்யூ. இப்போ சிங்கர்ஸ் ரெண்டு பேர்கிட்ட பேச சொல்லிட்டோம்மா, அவங்க பாட சொல்லிட்டோம், இப்போ அவங்க பேசினா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் சிங்கர்ஸ், சின்னக்கன் சித்ராக்கலே. ஓ, இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் பேசுகிறேன்றதே தெரியலையா அவங்களுக்கு? அப்படியே பார்த்துட்டு போய் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஆ, அவ்வளோ பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. கமா, எப்படி என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு எப்படி இருந்துச்சு? எஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? புது புதுசாக உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கேம்ஸ் வரும்போது சண்டை போடும்போது எல்லாருமே அவங்க தெரிஞ்சாங்கண்ணா. அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது. பிஃபோர் அவங்க பேசுகிற மாதிரி எல்லாருமே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். ஏன்னா வழக்கமாக இந்த டீம் பில்டிங் கேம் நடத்தும்போது எங்கே போனாலும் சில சண்டைகள் நடக்கும் இந்த டீமில். அது வந்து ஏன்னா குழந்தைகளை மாறிடுவாங்க. தட்ஸ் வாட் வி வாண்டட். வரும்போது உங்களை மறந்து நீங்கள் கேம்குள்ளே இறங்கணும். தட்ஸ் வாட் வி வாண்டட் டு டூ. அதனால தான் அந்த சண்டைக்கெல்லாம் நாங்கள் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இது மாதிரி எல்லா டீமுமே பார்ப்போம். ஃபைனலி நாங்கள் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னன்னா, இங்கேருந்து வெளியே போகும்போது நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கம்பெனி தான். நாங்களும் அப்படியே வெளியே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்திருக்க புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ள முக்கியமான நாளைக்கு நீங்கள் ஒருத்தர் ஆஃபீஸில் பார்த்து போகிறீங்க. இங்கே ஏதாவது கிரெஜ்ஜஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அப்படியே தூரம் வச்சுட்டு இங்கே வர பாசிட்டிவ் மெமரிஸ் வி வாண்ட் டு கேரி. நாளைக்கு பார்க்கும்போது இவங்க நம்ம இவங்க கூட நம்ம ஜெயிக்கலாம், இவங்க நம்ம டீம் இருந்தாங்க, இந்த விஷயம் தான் வி வாண்ட் டு டேக். எஸ் சார். இல்லை, அவங்க ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி குழந்தைங்களாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்தோம். ஓ, நாளைக்கு போகும்போது நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் எங்கிட்ட யாருமே வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க, நான் ஹெச்ஆர் வந்து பயப்படுவாங்க. பட் இங்கே கேம் அனுபவம் பார்த்தா எல்லாம் சகஜமாக பழகிட்டு நாளைக்கு ஈஸியாக அவங்களால பழக முடியும். அந்த ஒரு விஷயம் தான் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ யூ கைஸ் ஆர் மேட் நீங்கள் அதுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டா சார், மேனேஜ்மெண்ட்டா சார், என்ன சார் நீங்கள்? நோ டீம் ஒர்க்கா? அது நான் கேம்ல சொன்னா சார், இது உண்மையாவே இருக்கு. நாட் இன் தி ஆபீஸ் ஹியர், நீ அபௌட் தி கேம் சார். சே ஏனா பல பேர் சொல்றீங்க நான் வந்து சண்டை போட்டு பண்ணனும், அது சண்டையே கிடையாது. நீ நடந்ததா அதான் நீங்க ஜாலியா இருந்தது. நாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்டி ஆட் போ உள்ள என்னதான் சண்டை நடந்தாலும் சரி, வி நோ தட் திஸ் வில் ஹேப்பன். சோ ஒரே விஷயம், இந்த மெமரிஸ் எடுத்து போங்க, பாசிட்டிவ் மெமரிஸ் எடுத்து போங்க. குட்டி குட்டி கசப்பான போறதுனா அதை இங்கேயே போட்டுட்டு நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கும்போது சிரிச்சு பேசி மாதவங்க. ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணினா கண்டிப்பா எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க நாளைக்கு. எஸ், வெல், ஓகே. சோ சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அண்ட் என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்க? எத்தனை அவுட்டிங்ஸ் நீங்க வந்திருக்கீங்க? எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க? நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதை இவங்க தான் சொன்னாங்க, எல்லா எல்லாருமே தெரியும் சொன்னாங்க. நீங்க தான் சொன்னீங்க. ஆ, இவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. அப்போ உங்களுக்கு எல்லாரையும் தெரியும். ஓகே, ஆ, இஸ் ரெடி டு சிங். ஆ, வெரி குட். ஆ, நீங்க சொல்லுங்க. முடிச்சோட ஒரு பாடுங்க. உங்களுக்கு தான் எல்லாருமே தெரியும் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு, எப்படி எல்லாரும் இருந்தாங்க அண்ட் எவ்வளவு பேர் ஏதாவது புதுசா வந்து அவங்களை வந்து நீங்க பழகினீங்களா யாருக்கையாவது அப்படிலாம் சொல்லுங்க. உங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எத்தனை வருஷமா கம்பெனில இருக்கீங்க? ஹன்சிதா. எத்தனை இயர்ஸ் இருக்கீங்க? 8 இயர்ஸ். அதுதான் அவ்வளவு நேரமா சொல்ல, எவ்வளவு வருஷம் இருக்கீங்க? 8 இயர்ஸ்ல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இன்னைக்கு சிச்சுவேஷன்ல இருக்குது? சூப்பர்ங்க. குட். சோ நீங்க எனக்கு அந்த ஒரு விஷயம் சொல்லுங்க, 8 வருஷமா இந்த ஒரு கம்பெனில இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஏனா நான் வர்க் பண்ணும்போது 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அவார்டு கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. 8 னு கேக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கம்பெனில பிடிச்சிருக்கு நீங்க வந்து ரெகுலரா இங்க இருக்கிறதுக்கான காரணம் சொல்ல, தைரியமா சொல்லுங்க. நல்ல விஷயம் தான் கேட்குறேன். மற்றது ஆஃப் கேட்டுக்கோங்க சார். ஆ, சொல்லுங்க. ஏ, நல்ல விஷயம் சொல்றதுக்கு என்ன பயப்படுறீங்க? இன்கிரிமெண்ட்லாம் வரும். அப்படியா? ஓ, அப்படியா? வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு வந்து நல்லா பேசலாம். மேடம், இன்கிரிமெண்ட் வரும், நல்லா பேசுனீங்கன்னா ப்ளீஸ் நல்லா பேசுங்க. ஆமா, இப்ப நடக்கிற செஷனுக்கும் அப்ரேஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆமா, நல்லா நல்லா ஏத்தி விடுங்க, ஏத்தி விடுங்க, நல்லா இன்னும் ஏத்தி விடுங்க. நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க மேடம், ஆரம்பிக்கலாம். ஏத்தி விடுங்க மேடம்.
சொல்லுங்க என்ன விஷயம் உங்க கம்பெனில பிடிச்ச உங்க கம்பெனில பிடிச்ச விஷயம் இல்ல 8 வருஷமா நீங்க இங்க வேலை செய்றீங்களா என்ன உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இங்க இருக்க மனுஷங்களா இங்க இல்ல இங்க இருக்கிற அந்த வந்து சூழ்நிலையா இல்ல இங்க கொடுக்கற வந்து அந்த ஒரு ஊக்கமா ஃப்ரீடம் ஃப்ரீடம் மேனேஜ்மென்ட் சூப்பர் சார் யார் சார் உங்க சார் ஜீதா சார் இல்ல இல்ல வரா மார்க்கர் வந்து தாங்க பண்ண மாட்டேன் நான் கண்டினியூ பண்ணுங்க பாருங்க சார் உட்கார்ந்து பேசுறாங்க ஓகே கண்டினியூ நீங்க பேசுங்க பேசுங்க அந்த பக்கம் கேளுங்க ஓகே ஃபைன் ரொம்ப வெக்கப்படுறாங்க அவங்க சார் நீங்க ஆ காதுல அவர் ஓதுறாரு சொல்லுமா அம்மாங்க நான் அன்னைக்கு அது பண்ணணுமா அதை சொல்லுமா இது பண்ணணுமா இதை சொல்லுமா எவ்வளோ இருக்குது சொல்ல மாட்டேங்கிறேன் சார் இல்லைன்னா இப்போ சொல்லலாம் இதுக்கு விடவே விடாது தயவு செய்து ஏதாவது பேசுங்க பசி ஆக்சுவலாக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னாக்கா ஒரு 5 இயர்ஸ் பேக் நாங்கள் ஈவெண்ட் நடத்தினோம் அதே மாதிரி ஷி வாஸ் வெரி சைலண்ட் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டான் போது பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாப்போம் ஆமாம் ஸ்ரீகாந்த் சார் ஆரம்பிங்க அவர் அப்புறம் நீங்கள் ஓகே சார் ஏதாவது ஒரு வார்த்தையாக பேசுகிறீங்க சார் உங்கள் வார்த்தையை வந்து உங்கள் பேச்சை நாங்கள் மைக்கில் கேட்கணும் ஆசைப்படுறோம் உங்கள் பேச்சை நாங்கள் மைக்கில் கேட்கணும் ஆசைப்படுறோம் நீங்கள் டீம் விஷ் பண்ணிக்கிட்டால் அப்படியே வந்து ஓகே சார் ஓகே சார் பாட்டு பாட மாட்டீங்க சார் சொன்னதான் அப்புறம் ஒரு 4 நகையை போட்டா கரெக்டா இருக்கும் அம்மா